நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எதற்கும் துணிந்தவன் படம் தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சூர்யா நடித்த சூரரை போற்று படமும் ஜெய்பீம் படமும் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதன் காரணமாகவே இப்போ சூர்யா நடித்து முடிச்சிருக்க கங்குவா படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் பார்க்குறதுக்கு சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்ருக்காங்க. கங்குவா படத்தை தொடர்ந்து சூர்யா நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வாடிவாசல் மற்றும் புறநானூறு இந்த ரெண்டு படங்களோட படப்பிடிப்புமே தொடங்கப்படாமல் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிற படத்தில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டிருக்காரு சூர்யா. சமீபத்தில் சூர்யா தன்னோட ரசிகர்களை சந்திச்சிருந்தப்ப வாடிவாசல் புறநானூறு இந்த படங்கள் உருவாகுமா அப்படின்னு ரசிகர்கள் சூர்யா கிட்ட கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுத்த சூர்யா என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த ரெண்டு படங்களுமே தற்காலிகமாக மட்டும்தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கே தவிர கண்டிப்பாக இந்த ரெண்டு படங்களுமே உருவாகும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லி தன்னோட ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, மிஸ்கின் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, வாடிவாசல் திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சூர்யாவோட லெவல் இன்னும் வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாடிவாசல் படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க தொடங்கியிருக்காங்கன்ட்டு தான் சொல்லணும். அதனாலவே இந்த படத்துடைய படப்பிடிப்பும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. கண்டிப்பாக கார்த்திக் சூப்பராஜ் படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு சூர்யா வாடிவாசல் படத்தில் தான் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா சுதா கொங்காரா மேடமோட இயக்கத்தில் புறநானூறு படத்தில் நடிக்கலாம்.